உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேடுங்க. கண்டிப்பாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ இல்லாட்டி டிஎன்இஏ கவுன்சிலிங் இல்லாட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங், இதில் எது சார் பெஸ்ட்டு, நாங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த டவுட் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுவோம், ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் தான் சார் சொல்லியிருக்காங்க, ஆனால் கவுன்சிலிங் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நாங்கள் எதை சார் பண்ணுறது, எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கவுன்சிலிங் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், நாங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். இப்படி எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு நம்மளை என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மனநிலை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நீட் ஜேஇ பற்றி அந்த எக்ஸாம் வந்து பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு மூணுமே பெஸ்ட்டு தான். நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நீட் ஜேஇ வந்து எக்ஸாம் வந்து எவ்வளோ டஃப்பு, எவ்வளோ எப்படி வந்து அதை கிராக் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சிருந்தால் நம்ம கிராக் பண்ண முடியும், அந்த எக்ஸாம் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரியா. ஏன்னா நிறையா பசங்க ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமாக உட்காந்து டுவெல்த்து முடித்த பசங்களாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாமுக்கும் ஜேஇ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க சரியா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு கான்ஃபிடண்ட்டோடு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் படிக்கிற பசங்களுக்கும் நிறைய இந்த கொரோனானால என்னென்னா நிறைய டைம், அதாவது டைம் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கிட்ட எக்ஸ்ட்ராவே டைம் கிடச்சிருக்கு. அப்போ அவங்களும் என்ன பண்ணலாம்னா கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்னா நீட் ஜேஇயிலே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடண்ட்டோடு எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி வைக்கிறதும் நமக்கு பெஸ்ட்டு சரியா. சப்போஸ் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, அது இந்த சாய்ஸ் வந்து ஒரு செகண்ட் சாய்ஸாக இருக்கட்டுமே, சைடு பை சைடு வந்து இதுவும் நமக்கு ப்ராசஸில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் வந்து போடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் வந்து போடலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, என்ன பண்ணால் போதும், நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாவே போதும். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நமக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா கவுன்சிலிங் மூலியமாக போனால் மட்டும்தான் அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபீஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன், 50% கீழே ஃபீஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா ஃபீஸ் வந்து 50% உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு ப்ரிண்ட் அவுட் தருவாங்க சரியா, அந்த ப்ரிண்ட் அவுட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ண பின்னாடி தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா எந்த காலேஜில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணணும். இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருந்தீங்க. அதனால் எந்த என்ன பண்ணுங்கன்னா நீட் பெஸ்ட்டா இல்லை ஜேஇ மெயின் பெஸ்ட்டா, ஜேஇ மெயின்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த தடவை 12th மார்க் வந்து எடுக்கல அவங்க சரியா, 75 மார்க் இருந்தால் 75% இருந்தால் தான் எடுத்துக்குவாங்க ஐஐடிக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து அதை எடுத்து அதை வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா ஜேஇ மெயின்ஸ் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் பெஸ்ட்டு தான். அதனால் எல்லா பக்கமும் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் நீங்கள் வெயிட் பண்ணி எழுதுங்க, அதே சைட் பை சைடு என்ன பண்ணுங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. ரொம்ப முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், ரொம்ப மார்க் லோ சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் போடுங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, வெறும் 50 ரூபா தான் சரியா, அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 50 ரூபா தான், அதுவும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 2 ரூபா தான் அப்ளை பண்ணுற சார்ஜ் கேட்டிருக்காங்க சரியா. அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாகவே மூணுமே பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த இடத்துல எப்படி படிக்கிறோம் அதுதான் நமக்கு இருக்க வேல்யூ சரியா. நீட் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி லைஃபு, ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வேறு மாதிரி லைஃபு, கவுன்சிலிங் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நல்ல பெஸ்ட்டு காலேஜ் கிடச்சுனா அது ஒரு சூப்பரான லைஃபு, எல்லாமே நமக்கு பெஸ்ட்டு தான். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறீங்க அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துருன்னு நினைக்கிறேன், அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.